வணக்கம். கலை கட்டுகிறது தமிழ்நாட்டின் தேர்தல் களம். அமித்ஷாவின் தந்திரங்கள் பலிக்குமா இந்த தேர்தலில்? இந்த முறை தமிழகத்தின் முதலமைச்சர் யாராக கூடும்? எந்த கட்சி பெரும்பான்மை பெறும்? திராவிட கட்சிகளா இல்லை மாநிலவை கட்சிகளா? காண தவறாதீர்கள் முழு விவரங்களையும். தீர்ப்புல நாம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையா? இப்போ அதாவது மூத்த குடிமக்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் தபால் வாக்கு முறையை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இதை அதிமுக வந்து ஏற்றுக்கிறாங்க. இல்லை, தேர்தல் கமிஷன் வந்து அவங்களுடைய அணுகுமுறை ஒவ்வொரு வாக்காளரும் வாக்களிக்கணுன்ற ஒரு சிந்தனையோடு தேர்தல் ஆணையம் வந்து சில நடவடிக்கை எடுக்குது. அதனால் வயது முதிர்ந்தவர்கள், நடக்க முடியாதவர்கள், அவள் ஏன் வீட்டிலிருந்து வாக்களிக்க கூடாதுன்ற மாதிரி அவங்களுடைய சிந்தனை அது. அந்த சிந்தனையின் அடிப்படையில் அந்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறுகிறதா என்பதை இந்த தேர்தல் தான் பார்க்க முடியும். யாரு பிரச்சாரத்தில் அதிமுக தேர்தல் அறிக்கை வந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் இந்த நாட்டு மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையை தான் அவர்கள் நம்புகிறார்கள் முதலில். காரணம், திராவிட முன்னேற்ற கழகம் அளித்த தேர்தல் அறிக்கைகள் அவர்களால் நிறைவேற்றக் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2011 அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றி கொடுத்தார்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அது சென்றது. அதை யாரும் இடைத்தரவுகளே இல்லாமல் நேரடியாக அரசுத்துறை அலுவலர்கள் மூலமாகவே அனைத்து வீடுகளுக்கும் சென்றது. அதன் அடிப்படையில் பார்ப்போம் என்று சொன்னால், இன்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மற்றும் துணை முதலமைச்சர் கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் இணைந்து தேர்தல் அறிக்கை அறிவித்திருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் முழுமையாக நம்பியிருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள் என்று வாக்காளர் மக்கள் நம்புகிறார்கள். அதன் அடிப்படையில் எங்களுக்கும் வெற்றி உறுதி என்ற சிந்தனையோடு சென்று கொண்டிருக்கிறோம். அரசியல் ஆதாயத்திற்காக சிலர் செய்கின்ற ஒரு வேலை.